கிணல் என்னடா தரையோட தரையை உட்காந்துட்டுருக்குன்னு பார்க்காதீங்க. நான் ட்ரைபாட் வந்து உடஞ்சிடுச்சு, சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அதே சமயம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதாங்க எம்ஐ பம்போட ரிவ்யூ. இது வந்து ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிச்சு, ஜஸ்ட் அண்ட் ரிவ்யூ. அண்டு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது யூசேஜ், ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது அந்த பம்பு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஐயோட போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸர். இது வந்து அந்த அன்பாக்சிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் அண்ட் ரிவ்யூ. பாக்ஸில் திரும்பியும் போட்டு வச்சுருக்கேன், ஃப்ரெண்ட் சைடில் பார்த்துருப்பீங்க. இதோட சின்ன சின்ன விஷயம்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, ப்ரெசன்ட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிக்கும், ஸ்மால் அண்ட் கன்வீனியன்ட்டு, பில்ட் இன் லித்தியம் அயன் பேட்டரிஸ், என்னென்ன வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சொல்லலாம், டிஜிட்டல் டிஸ்பிளே அதெல்லாம் காமிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் சில இன்ஃபர்மேஷன் பேக்கில், தட்ஸ் ஆல், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் டாப்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்புறம் நீங்கள் கீழே ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எடுத்தோடனே உள்ளே ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஓரம் வச்சுருவோம். கண்டெய்னரை பிரித்தா பம்பு இருக்குது. இது கொஞ்சம் ஓரம் வச்சுருவோமா, ஓரம் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாரண்டி இன்ஃபர்மேஷன்ஸ் மோஸ்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான், வேணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன இருக்கு பார்ப்போம். இங்கே ஒரு சின்ன கண்டெய்னர் இருக்குது, அதுக்குள்ளே சில ஆக்சசரிஸ். இங்கே வந்து இந்த பால்லாம் அடிக்கிறதுக்கு அந்த அடாப்டரு, அப்புறம் வந்து ப்ரெஸ்டா ஷேடர் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடாப்டர் வந்து அதிலே இருக்கும், எக்ஸ்ட்ரா இந்த அடாப்டர் வச்சு நீங்கள் ரோடி டியூப்ஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், நீங்கள் வீட்டில் இருக்க கேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் பாருங்களா, அநியாயத்துக்கு குட்டியாக இருக்குது, இதை வச்சு எதையும் சார்ஜ் போட முடியாது, தொங்க தான் ஒன்றும். இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம், இது கொஞ்சம் ஓரம் வச்சுருவோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பம்பு. இது வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு ஓவர் வியூ மாதிரி பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா அதுவும் பழைய ஐபாட் மாதிரியே இருக்குது, அந்த ஸ்க்ரோல் பட்டனு, டிஸ்பிளே அதெல்லாம். சைடில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன், பேக்கில் வந்து பிளைனாக எம்ஐயோட லோகோ, சில இன்ஃபர்மேஷன்ஸ், சைட்லேயும் வென்டிலேஷன். அப்படியே பாட்டமில் வந்தோன்னா ஒரு சார்ஜிங் போர்ட்டு, செக்கீலியும் வென்டிலேஷன்ஸ், அப்புறம் ஒரு சார்ஜர் இண்டிகேட்டரு, சார்ஜ் போடும் போதும் யூஸ் ஆகும், அப்புறம் பேட்டரி எவ்வளோ இருக்கும் இண்டிகேட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே இருந்ததுன்னா ஒயிட் கலரில் காமிக்கும், அப்புறம் 20 to 50 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களா ஆரஞ்சு, பிலோ 20 ரெட் கலர் காமிக்கும். அதே மேலே பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஆஃப் ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல், இதை பூச்சி இழுத்துறாதீங்க பிச்சிக்கு போதுங்க. அதே சமயம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டா ஷேடர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்களே, அது இதில் போட்டுக்கலாம், போட்டு காமிக்கிற கொண்டத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்இடி டிஸ்பிளேவும் நல்லா விசிபிளாக இருக்குது, பிரைட் லைட் கண்டிஷன்ஸ்லையும். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து எந்தெந்த மோடுக்கு, இப்போ கார் கடிக்கிறீங்க, இப்போ நம்ம சைக்கிளில் இருக்குது 45 PSI இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து 2.4 bar, அந்த பார் ரேட்டிங் எல்லாருக்கும் தெரியும், அந்த 14.5 சம்திங் அந்த ரேஞ்சில் வரும், எனக்கு சரியாக தெரில. அதுமாதிரி காருக்கும் அடிச்சுக்கலாம், அதுவும் பார் ரேட்டிங்கில் தான் இருக்குது, கடைசியில் பால். இப்போ வந்து நீங்கள் இப்போ பாலுக்கு எவ்வளோ அடிக்க போகிறீங்க, ஒரு 9 PSI அடிக்கிறீங்கன்னா 9 வச்சுக்கலாம், இப்போ 10 வச்சுக்கிறீங்களான்னு 10 அடிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அது 15 வச்சுருக்கோம், இப்போ 15 வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சும்மா அடிச்சு காமிச்சேன், 7 PSI, 8 PSI, 9 PSI, 14, 15 வந்தோடனே ஆட்டோமேட்டிக் அதுவே ஸ்டாப் ஆகிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதை இப்போ ஒன்று காமிச்சு காமிக்கிறேன், இப்போ சைக்கிளுக்கு 30 PSI அடிக்கிறேன், 30 PSI அடிக்கும் போது இப்போ நான் அழுத்தி பிடிச்சிக்கிறேன் முடிஞ்சா, இது வந்து உங்களுக்கு பம்ப் டியூப்பில் அடித்து காமிக்கிறோம் ஒன்றா இடத்துல, பிடிக்க முடில 26, 29, 30 ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் இருக்கிறதால நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரெஷர் ஆக போகிறோம், அந்த பயம்லாம் எதுவும் நம்ம யோசிக்க தேவையில்ல, திரும்பி நம்ம உள்ளே போட்டோன்னா ஆஃப் ஆகிடும். அவ்வளோ சிம்பிள், அவ்வளோ காம்பாக்டாகவும் இருக்குது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து அந்த இது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், கன்வெர்ட்டரை சொன்னதான் அந்த கன்வெர்ட்டரை இதுக்குள்ளே போட்டு பொறுமையாக ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா ரோடியோட டயர்ஸ்க்கும் அடிச்சுக்கலாம் நீங்கள் காற்று. அதை பார்த்தீங்கன்னா வால்வ் ப்ரெஸ்டா இன்ஸ்டேடு,
ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த நீங்கள் நார்மலாக இதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்களா, பாலுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு நீங்கள் வந்து இந்த வால்வை யூஸ் பண்ணிகிட்டே நீங்கள் பாலுக்கெலாம் அடிச்சுக்கலாம். அப்படியே அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதே சமயம் இந்த அடாப்டரை போட்டே கூட நீங்கள் உள்ளே வைக்கலாம். அதே சமயம் இதில் வந்து உள்ள ஒரு சுவிட்ச் இருக்கும், அதுதான் உங்களுக்கு வந்து இந்த மிஷினை வந்து ஆஃப் பண்ணிக்கும். அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்ட்டபிள் பம்போட ஓவர்வியூ பார்த்துருப்போம். அப்புறம் என்னென்ன மூவ்ஸ்லாம் இருக்குது, அதுமே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது மிஷினில் இருக்க பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்டரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இது வந்து உங்களுக்கு விஸ்டாண்ட் பண்ணோம். உங்களுக்கு ஒரு சைக்கிள்லாம் அடிக்கிறது ஒரு 10 வாட்டி 12 வாட்டி கண்டிப்பாக அடிக்கலாம். அதுசமயம் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எப்படி பம்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 MTPA டியூப் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் 4 MTPA டியூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த அடாப்டர் வச்சே போட்டுக்கலாம். டிஃபால்ட்டாக வர அடாப்டர்னு சொல்ல முடியாது, அதிலே ஃபிக்ஸ்டாகி தான் வருது, எதுவும் பண்ண முடியாது நம்மளால். இப்போ வந்து வால்வ் அதில் வச்சுட்டு டிஸ்க்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோடை சேஞ்ச் பண்ணணும் சைக்கிளுக்கு வச்சுக்கோங்க. சைக்கிளை வச்சுக்கிட்டு மாட்டிலாம் வேணாம், ஒரு 30 PSI வச்சுப்போம். இது வந்து நம்ம டயர் எதுவும் போடலையா, டக்குன்னு பம்ப் ஆகிடும் பாருங்களேன், பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் பம்ப் ஆகுது. இதில் வேறு லைட்டாக பஞ்சராக இருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே ப்ரெஷர் ஏறிச்சு, கொஞ்சம் அங்கே காற்று லைட்டாக வெளியே வர்றதால நம்மளுக்கு வந்து ஏற தெரியாது. அசுமே இதில் டைட்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிஎஸ்ஐ ரேஞ்சு காமிக்கும் கரெக்டாக. அந்த டியூப் வந்து டயரில் இருந்தால் தான் அந்த ப்ரெஷரில் வந்து உங்களை அந்த பிஎஸ்ஐ ரேஞ்சு கரெக்டாக காமிக்கும். இல்லைனா அது வந்து பிஎஸ்ஐ ரேஞ்சு கிடையாது, பலூன் எப்படி ஊதுறமோ அந்த மாதிரி ஊதி வெடிச்சிருக்கும். அவ்வளோதான் கண்டோம். இந்த ப்ரெஷர் இல்லைன்னா கொஞ்சம் இது இப்போ பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு 50 PSI நம்மகிட்ட டயரில் அடித்தோன்னா, டயருக்குள்ளே வச்சு அடித்தோம்னா கண்டிப்பாக ஒரு 50 PSI கிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து பாருங்கள் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஷ்ரிங்க் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அடிச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் பலூன் மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும். நல்லா ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, உட்காந்து பம்ப் வச்சு அடிக்க தேவையில்லை. ஆனால் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அது கொஞ்சம் சைக்கிள் அப்படியே மாட்டிக்கிட்டு ஜாலியாக போயிடலாம். அதெல்லாம் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பேக்கில் வைக்கணும்னா. டூரிங்லாம் போகும்போது கண்டிப்பாக இதை எடுத்தோம்னா ஒர்க் ஃபார் மணி, அந்த ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதாவது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு டியூப்பை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் காத்தடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப கேப் விட்டு இந்த வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மந்த் 1.5 மந்த்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நடுவில் காலேஜ் ஒர்க் தான் போயிருந்தது, எல்லா வெளியிலும் சொல்கிறேன், ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் போடுவோம் நிறைய வீடியோஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.